தருமபுரி மாவட்ட புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தருமபுரி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் குறித்து பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தினை கூடுதல் ஆட்சியர் தீபனா விஸ்வேஸ்வரி திறந்து வைத்தார். நம்பிப்பட்டி கிராமத்தில் அங்கன்வாடி கட்டிடம் இல்லாமல் வாடகை கட்டிடத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வந்தது. இதனை அடுத்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு சார்பில் நிதி ஒதுக்கப்பட்டு புதிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டு வந்தது. இந்த அங்கன்வாடி மையம் பணி முடிந்து தயாரான நிலையில் இன்று கூடுதல் ஆட்சியர் தீபனா விஸ்வேஸ்வரி அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அங்கன்வாடி மையத்தில் உள்ள குழந்தைகளோடு உரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியில் பட்டு வரத்து கடுமையாக சரிந்து 980 கிலோ வெண்பட்டு கூடுகள் 660,000 விற்பனையானது. தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடி தமிழகத்திலேயே மிகப்பெரிய அங்காடி. இந்த பட்டுக்கூடு அங்காடிக்கு தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் பட்டுக்கூடுகளை விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த வாரம் பட்டுக்கூடுகள் வரத்து அதிகரித்து 27 லட்சம் வரை விற்பனையானது. இந்நிலையில் படிப்படியாக பட்டு வரத்து என்பது சரிந்து இன்று நடைபெற்ற ஏலத்தில் 18 விவசாயிகள் கொண்டு வந்த 980 கிலோ வெண்பட்டு கூடுகள் ஏலமிடப்பட்டது. இந்த வெண்பட்டு கூடுகள் முழுவதும் 660,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. மேலும் கடந்த சில நாட்களாக பட்டு வரத்து கடுமையாக சரிந்து வருகின்ற நிலையில் இனிவரும் நாட்களில் பட்டுக்கூடு வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பட்டுக்கூடு அங்காடி ஊழியர்கள் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் ஒன்றிய அளவிலான அரசு பள்ளி மாணவர்களுக்கு கலை திருவிழா நடைபெற்றது. அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பாரம்பரிய கலைகள் கரகாட்டம் உள்ளிட்ட நடன நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு பாரம்பரிய கலைகளை கற்றுக் கொடுக்கின்ற வகையில் கலை திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் கலை திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இன்று தருமபுரி மாவட்டம் அரூர் ஒன்றிய அளவில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் கலை திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு அரசு தொடக்க உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளைச் சார்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு பாடல்களுக்கு நடனமாடினர். இதில் பெரும்பாலான மாணவ மாணவிகள் தமிழக பாரம்பரிய கலைகளான கரகாட்டம் தப்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே 20 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய ஏரியில் பொதுமக்கள் கெடா வெட்டி சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அடுத்த எரப்பட்டி ஏரி சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரிக்கு பஞ்சப்பள்ளி உபரி நீர் மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக வரத்து கால்வாய் தூர் வரப்படாமலும் போதிய மழை இல்லாத காரணத்தால் எரப்பட்டி ஏரி வறண்டு காணப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பெய்த தொடர் கனமழையால் பஞ்சப்பள்ளி அணை நிரம்பி உபரி நீர் ஆற்றில் செல்கிறது. இந்நிலையில் இந்த பஞ்சப்பள்ளி அணையின் உபரி நீர் ஏரிகள் முழுவதும் தற்பொழுது நிரம்பி வருகிறது. இந்நிலையில் எரப்பட்டி ஏரி 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது முழு கொள்ளளவை எட்டி தண்ணீர் உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் ஏரியில் சிறப்பு பூஜை செய்து ஆடு பலியிட்டு பொதுமக்களுக்கு விருந்தளித்தனர். இதனால் இந்த ஆண்டு எரப்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயம் நன்கு செழிக்கும் என மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.